ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் டாப் 8 நியூ லான்ச்சு பைக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்க்க போகிற 8 பைக்ஸும் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண பைக்ஸ். இந்த எல்லா பைக்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா நல்ல கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்களா, இல்லாட்டி நல்ல டெக்னாலஜி இருக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் அந்த 8 பைக் என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்த்துக்கலாம். இந்த 8 பைக்ஸில் உங்களுக்கு எந்த பைக் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த பைக் தான்ப்பா இந்த வேல்யூக்கு பர்ஃபெக்டாக இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்ச பைக் எது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பைக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரையம்போட ஸ்பீட் 400 அப்படிங்கிற இந்த ஒரு ரோட்ஸ்டர் மோட்டார் சைக்கிள். ட்ரையம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் ரோட்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு 400cc பைக் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் பெஸ்ட்டான விஷயம் இந்த பைக்கோட டிசைனாக இருக்கட்டும், இல்லை இந்த பைக்கில் கொடுத்துருக்கக்கூடிய கான்ஃபிகரேஷனாக இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பைக்கில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கம்ஃபர்டபுள் அண்ட் இந்த பைக்குக்கு அவங்க பிளேஸ் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். 233,000 ரூபா எக்ஷோரூம் ப்ரைஸில் இந்த ட்ரையம்போட ஸ்பீட் 400 அப்படிங்கிற ரோட்ஸில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பேண்டம் பிளாக், கார்னிவல் ரெட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஸ்பியன் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு 3 கலர்ஸில் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 398cc தான் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கோல்டு 4-stroke 4-valve DOHC இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. 39.5 horsepower வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 37.5 Nm பார்த்தீங்கன்னா இந்த பைக்கால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். பாஷ்லேருந்து எலக்ட்ரானிக் ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, வித் எலக்ட்ரானிக் த்ராட்டல் கண்ட்ரோலும் இந்த பைக்கில் வந்து இருக்குது. அண்ட் இந்த பைக்கில் 6-speed கியர் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சஸ்பென்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 43mm அப்சைட் அண்ட் ஃபோக்ஸ் கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ் இருக்குது. பிரேக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூயல் சேனல் ஏபிஎஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ பார்க்கறதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த பைக் நீங்கள் ரைட் பண்ணும்போது அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டிஜிட்டல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 13 liters வந்து அவைலபிளாக இருக்குது. 176 kg பார்த்திங்க அப்படின்னா அதோட வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த ட்ரையம்போட ஸ்பீட் 400 பார்த்தீங்கன்னா வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு சொல்லலாம். இந்த பைக்கோட சர்வீஸ் டைம் பார்த்திங்க அப்படின்னா 10,000 kilometer இல்லாட்டி 10,000 miles, அதாவது 16,000 kilometer ஒன்ஸ் நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணால் போதும், இல்லை அப்படின்னா இயர்லி ஒன்ஸ் 12 months ஒரு வாட்டி நீங்கள் வந்து இந்த பைக்கை சர்வீஸ் பண்ணால் போதும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா ரைட் பை வயர் டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்விட்சபிள் டிராக்ஷன் கண்ட்ரோல் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் 6-speed கியர் பாக்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச் வந்து கொடுத்துருக்குறது ரொம்பவே பெஸ்ட்டான விஷயமா இருக்குது. சேசஸ் ரொம்பவே லைட் வெயிட்டான சேசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்க்கறதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு மோட்டார் சைக்கிள் மாதிரி தெரியும். ரைட் பண்ணுறதுக்கும் ஈஸியான ஒரு மோட்டார் சைக்கிள். ஸோ நீங்கள் இந்த ட்ரையம்போட ஸ்பீட் 400 பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாலி டேவிட்சனோட X440 அப்படிங்கிற இந்த ஒரு மோட்டார் சைக்கிள். ஸோ நியோ ரெட்ரோ ரோட்ஸ்டர் டிசைனில் லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய இந்த X440 அப்படிங்கிற பைக் பார்த்திங்க அப்படின்னா பெஸ்ட்டான பைக் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் கொடுத்துருக்கக்கூடிய கான்ஃபிகரேஷனுக்கும் பணத்துக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட இந்த பைக்கோட ப்ரைஸ் 240,000 ரூபா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லான்ச் பண்ண ஒரு 3 months கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 ரூபாக்கு மேலே ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இந்த X440யோட இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 440cc சிங்கிள் சிலிண்டர் ஆயில் கூல்டு தான் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டான விஷயம் உங்களுக்கு நல்ல அந்த ஒரு சவுண்ட் அப்படிங்கிறது எக்ஸாஸ்ட்லேருந்து சூப்பராக கேட்கும். இந்த பைக்கில் இருக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 38 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே நீங்கள் பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 27 horsepower தான் இந்த பைக்கில் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதுதான் கொஞ்சம் டேஞ்சரான விஷயமா இருக்குது. ஸோ பார் இல்லாத ஒரு பைக்காக இருக்குது. மைலேஜ் பார்த்தீங்கன்னா 35 km/L வந்து மைலேஜ் தாராளமாக இந்த பைக்கில் போக முடியும். அண்ட் சேசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெஸ்ட்டுங்க. ஃப்ரண்ட்டில் யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் 43mm அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா ட்வின் ஷாக் அப்சர்பர் 7-6 step adjustable வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பெஸ்ட்டான ஒரு விஷயம் தான். பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக
கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பைக்கில் இருக்கக்கூடிய எல்லா லைட்டிங் செக்ஷனுமே எல்இடியில் தான் கொடுத்துருக்காங்க. எல்இடி ஹெட்லேம்ப், எல்இடி டெய்ல் லேம்ப், எல்இடி இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எல்இடியில் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. 3.5 inches டிஎஃப்டி டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இல்லாத ஆப்ஷனே கிடையாது. எல்லா விஷயமும் இந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ மெசேஜ் அலர்ட்டாக இருக்கட்டும், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அலர்ட்ஸ் எல்லாமே உங்களால் பார்த்துக்க முடியும். அதே சமயம் பார்த்திங்க அப்படின்னா டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் சிஸ்டம், மியூசிக் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும், கால் கனெக்ட் பண்ணிக்க முடியும், ரிஜெக்ட் பண்ணிக்க முடியும், லோ ஃபியூல் வார்னிங், சர்வீஸ் இண்டிகேட்டர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பெஸ்ட்டாக இந்த பைக்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த ஹாலி டேவிட்சனோட X440 ஓகேவான ஒரு பைக் அப்படின்னு தான் சொல்வேன். ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்காங்க. மூணாவதாக பார்க்க போகிற பைக் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண ஹோண்டாவோட SP160. இந்த SP160யோட பிளாட்ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிகான் 160யோட பிளாட்ஃபார்மில் தான் பில்ட் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இந்த பைக்கோட டிசைன் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SP125. ரெண்டு வேரியண்ட்டில் இருக்குங்க SP160. சிங்கிள் டிஸ்க் வேரியண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 117,000 எக்ஷோரூம் ப்ரைஸ்லையும், இதே நீங்கள் டபுள் டிஸ்க் அப்படின்னு போனீங்க அப்படின்னா 122,000 எக்ஷோரூம் ப்ரைஸ்லையும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் நிறைய பெஸ்ட்டான விஷயங்கள் இருக்குது. எல்இடி ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க. அதே சமயம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்போர்ட்டியான கிராஃபிக்ஸ் இருக்குது, யூனிக்கான அந்த ஸ்பிளிட் அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ப்ரீமியம் குரோம் மஃப்ளர் கலர்ஸ் வந்து கொடுத்துருக்கிறது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. 6 colors பார்த்தீங்கன்னா SP160 அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இன்ஜின் டீடைல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 162cc சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. 5-speed கியர் பாக்ஸ் அவைலபிளாக இருக்குது, ஆனால் ஏர் கூல்டு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சைடு ஸ்டாண்ட் இன்ஜின் கட்டா ஸ்விட்ச் இருக்குது, டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்காங்க, ரியர்ல மோனோ ஷாக் சஸ்பென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ட்வின் ஷாக் அப்சர்வருக்கு பதிலா. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் கிளஸ்டர், எல்இடி ஹெட்லாம்ப், எல்இடி டெயில் லாம்ப் கொடுத்துருக்காங்க, இண்டிகேட்டர்ஸ் ஹாலஜன் பல்பில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹோண்டாவோட SP160 டெஃபினட்டாக ஒரு எவ்ரிடே யூசேஜுக்கு ஒரு கம்யூட்டராக நீங்கள் பெஸ்ட்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த பைக்கை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். ரெண்டு வேரியண்ட், ரெண்டு ப்ரைஸில் இருக்குது. இந்த பைக்கில் கிக்கருமே அவைலபிளாக இருக்குது. நாலாவதாக பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஹீரோ லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய கரிஸ்மா XMR210 அப்படின்னு சொல்லலாம். இந்த கரிஸ்மா XMR-ஐ பொறுத்த வரைக்கும் 3 color வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. எல்லோ, அதுக்கப்புறம் ரெட், பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு 3 colors வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த கரிஸ்மா XMR-ஓட ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 173,000 ஷோரூம் ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட கான்ஃபிகரேஷன்ஸும் பெஸ்ட்டாக இருக்குங்க. இந்த பைக்கோட இன்ஜின் டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெஸ்ட்டான இன்ஜின் டீட்டெயில்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா, 25 horsepower 20 Nm டார்க்கும் இந்த பைக்கில் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 210cc சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச் அவைலபிளாக இருக்குது. 4-stroke 4-valve லிக்விட் கூல் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அதுவும் DOHC வந்து இருக்குது இந்த பைக்கில். சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும், ரியரில் மோனோஷாக் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. லைட்டிங் செக்ஷன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ட்வின் எல்இடி ப்ரொஜெக்டர் எல்இடி ஹெட்லாம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. எல்இடி டெய்ல் லாம்ப், எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் LCD-ல கொடுத்துருக்காங்க. டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் சிஸ்டமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ப்ளூடூத் கனெக்ஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பெஸ்ட்டாக இருக்குது. இந்த பைக்கோட விண்ட்ஷீல்டு அட்ஜஸ்டபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக பெஸ்ட்டான ஒரு விஷயம், கம்ஃபர்டபுளான ஒரு ரைடிங் எர்கனாமிக், சூப்பரான ஒரு பைக், அதே சமயம் உங்களுக்கு பெஸ்ட்டான மைலேஜும் கொடுக்குங்க. 40 km/l மைலேஜ் கொடுக்கும். டியூயல் சேனல் ABS வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி பெஸ்ட்டான விஷயங்கள் எல்லாமே இந்த ஹீரோவோட கரிஸ்மா XMR-ல கொடுத்துருக்காங்க. இப்போ தான் ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஒன் ஆஃப் தி பெஸ்ட் என்ட்ரி லெவல் ஃபுல்லி ஃபேட் மோட்டார் சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம். RS200-க்கு மிகப்பெரிய ஒரு காம்படிட்டர் அப்படின்னா இந்த XMR. அடுத்ததாக அஞ்சாவதாக பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா KTM இப்போது குளோபல் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய Duke 390, Duke 250 அண்ட் Duke 125. இது எல்லா மாடலுமே பார்த்தீங்கன்னா அவங்க காமனாக சேஞ்ச் பண்ணியிருக்கிறது கிளஸ்டர். இந்த கிளஸ்டர் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க, ப்ளூடூத் கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, அதே சமயம் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஆக்சஸ் பண்ணுற சுவிச்சஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இப்போ இருக்கக்கூடிய Duke 390 எந்த மாதிரி சுவிச்சஸ் வந்து கொடுத்துருப்பாங்களோ, ஸோ அதே மாதிரி சுவிச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா 390-லிருந்து 125 வரைக்கும் கொடுத்துருக்கிறது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக இருக்குது. இது எல்லா பைக்கோட டிசைனுமே பார்த்தீங்கன்னா ஓவராலாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. டியூக் 390 பொறுத்த வரைக்கும் ஹெட்லாம்ப் வந்து மிகப்பெரிய ஒரு பெஸ்ட்டாக இருக்குது.
முன்னாடி பார்த்தீங்கன்னா 6 ஸ்டெப் எல்இடி ஹெட்லாம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா அதே தான், பட் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டிஆர்எல்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்பவே டீமன் மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ ஹார்ஸ் பார் அண்ட் டார்க் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, நிறைய கொடுத்துருக்காங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பைக்கோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 390 டியூக்கில் லான்ச் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், கார்னரிங் ஏபிஎஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள், ப்ளூடூத் கனெக்ஷன், இந்த மாதிரி விஷயங்கள் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்தியன் மோட்டார் சைக்கிள் மார்க்கெட்டில் லான்ச் ஆகும்போது எக்ஷோரூம் ப்ரைஸ் எக்ஸ்பெக்டட், ஸோ மேபி இவ்வளோ இருக்கலாம் அப்படிங்கிறது தான், 330,000 எக்ஷோரூம் ப்ரைஸில் இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த செப்டம்பர் மந்த் வந்து இந்த டியூக் 2024 வேரியன்ட் இந்தியாவில் 3 பைக்குமே வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. பட் டியூக் 390, டியூக் 250 அண்ட் 125, பட் டியூக் 200 பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை அப்படிங்கிறத தான் சொல்லியிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக 6வதாக நம்ம பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸோட ரைடர் மார்வல் எடிஷன் இப்போ ரீசெண்டாக வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த மார்வல் எடிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பைடர்மேன் எடிஷன், அதுக்கப்புறம் வந்து தார் எடிஷன், இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய எடிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மார்வல் எடிஷன்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ மார்வல் எடிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பேஸ் வேரியன்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1,03,000 அந்த ரேஞ்சில் இருக்கு. இதே நீங்கள் டாப் வேரியன்ட் அப்படின்னு போனீங்க அப்படின்னா 1,22,000 வரைக்கும் டிவிஎஸோட ரைடர் 125 உங்களால் வந்து பை பண்ண முடியும் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில். இந்த மாடல் எடிஷன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போவே வந்து எல்லா ஷோரூம்ஸ்லையும் அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த செப்டம்பர் 15th தமிழ்நாடுல இருக்கக்கூடிய எல்லா ஷோரூமுக்கும் அவைலபிளா இருக்கும் அப்படிங்கறத தான் டிவிஎஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரைடரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெர்ஃபெக்டான கம்யூட்டர் மோட்டார் சைக்கிள் வித் லாட் ஆஃப் டெக்னாலஜிஸ் அண்ட் அட்வான்ஸ்டு ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். 11.2 நியூட்டன் டார்க் வந்து இந்த பைக்கெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். அண்ட் 11.38 நியூட்டன் ஹார்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ 11 ஹார்ஸ் பவர், 11 நியூட்டன் டார்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட கம்யூட்டர் மோட்டார் சைக்கிளுக்கு டீசென்டான பவர் அண்ட் டார்க், அதே சமயம் ஆயில் கோல்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கம்யூட்டருக்கு ஏர் கோல்டு, அதாவது நீங்கள் ஹார்னட்லாம் எடுத்தீங்க அப்படின்னா இன்னமும் வந்து அது ஏர் கோல்டு தான். ஸோ ஒரு 125 cc ஆயில் கோல்டுலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும் போது டெஃபினட்டாக ஒன் ஆஃப் தி பெஸ்ட் என்ட்ரி லெவல் கம்யூட்டர் மோட்டார் சைக்கிள் அப்படின்னு கூட இந்த பைக்கு சொல்லலாம். ஸோ இந்த பைக் கண்டிப்பாக ஒரு பர்ஃபெக்டான ஒரு மோட்டார் சைக்கிளாக இருக்கும். மார்வல் எடிஷன்ஸ், ஸோ காமிக்ஸ், மார்வல் காமிக்ஸ் எல்லாம் பிடிச்சவங்களுக்கு இந்த பைக்ஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். 7வதாக பார்க்க போகிற பைக்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டாவோட ஹார்னட் 2.0 நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் முன்னாடி வந்து லான்ச் பண்ணாங்க இந்தியாவில். 1,39,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஹார்னட் 2.0 நியூ ஜெனரேஷன் மாடல். இதில் என்ன மாதிரியான அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹார்னட்டை பொறுத்த வரைக்கும் ஹோண்டாவோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் செல்லிங் மோட்டார் சைக்கிள் இன் இந்தியா அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச் வந்து இந்த நியூ ஜெனரேஷன் மாடலில் கொடுத்துருக்காங்க. கட்டிங் எட்ஜ் கிராஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது கிராஃபிக்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான். அந்த 2.0 அப்படின்னு சொல்லிட்டு சைடில் நீங்கள் அந்த அண்டர் சீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் ஃபியூல் டேங்க் கீழே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சில கிராஃபிக்ஸ் சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் பேஜஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க பேனல்லேருந்து. அண்ட் இந்த ஹார்னட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்ஜின் கவுல் அப்படிங்கிறது பெருசாக இருக்குது, நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் இன்ஜினுக்கு அண்டரில். ஸோ அந்த கவுலிங் ரொம்ப கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸ்லீக்கான எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்து இருக்குது. டிஜிட்டல் கிளஸ்டர் 5 லெவல் ஆஃப் பிரைட்னஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக ஒரு ஹார்னட் 2.0 நியூ ஜெனரேஷன் மாடல் கொடுத்துருக்காங்க. ஸோ உருப்படியாக அவங்க கொடுத்தது பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. 6-speed கியர் பாக்ஸ் கொடுக்க கிடையாது அண்ட் டியூவல் சேனல் ஏபிஎஸ் கொடுக்க கிடையாது. இதுதான் வந்து ஹார்னட் 2.0 நியூ ஜெனரேஷன் மாடல். கடைசியாக 8வதாக நம்ம பார்க்க போகிற பைக் ராயல் என்ஃபீல்டு இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய புல்லட் 350 நியூ ஜெனரேஷன் மாடல். நெக்ஸ்ட் ஜெனரேஷன் புல்லட் 350 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெஸ்ட்டாக தான் இருக்குங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த ப்ரைஸுக்கு நீங்கள் புல்லட் 350 பேஸ் வேரியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கலர் கொடுத்துருக்காங்க, ரெட் அண்ட் பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,73,000. ஆனால் அந்த பைக்கோட அப்பியரன்ஸ் லுக்காக இருக்கட்டும், இல்லாட்டி அந்த பைக்கில் சிங்கிள் சேனல் ஏபி சிங்கிள் டிஸ்க் பிரேக் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. 1,73,000 எக்ஷோரூம் ப்ரைஸில் நீங்கள் ராயல் என்ஃபீல்டோட ஹண்டரில் பார்த்தீங்கன்னா ஹையர் வேரியண்ட்டே வாங்கிட்டு போயிடலாம். புல்லட் 350 பேஸ் வேரியண்ட்டை நான் எதுக்கு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து யோசிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. யோசிக்கலனாலும் தெரியட்டுமே. அண்ட் இந்த பைக்கில் மிட் வேரியண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 கலர் வந்து ஆப்ஷன் இருக்குது, மெரூன் அண்ட் பிளாக். 1,97,000 கொடுத்துருக்காங்க. இதுவே நீங்கள் டாப் வேரியண்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா 2,15,000 வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ மிட் வேரியண்ட்
அண்ட் டாப் வேரியண்ட்ல போனீங்கன்னா டியூவல் சேனல் ஏபிஎஸ் 3D பேட்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. டியூவல் டிஸ்க் பிரேக் வந்து அவைலபிளா இருக்கு. ரொம்பவே பார்க்கறதுக்கு ப்ரீமியம் மோட்டார் சைக்கிளா தெரியும். அதே சமயம் ரொம்பவே வந்து ஷைனிங்கா சூப்பரா இருக்கிறது பாத்தீங்கன்னா மிட் ரேஞ்ச் அண்ட் டாப் வேரியன்ட் மோட்டார் சைக்கிள் மட்டும்தான். பேசிக் வேரியன்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு பெஸ்டான விஷயமும் கொடுக்க கிடையாது அப்படிங்கறதுதான் உண்மை. ஸோ காய்ஸ் இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 8 நியூ லான்ச்டு மோட்டார் சைக்கிள்ஸ் என்னென்ன அப்படிங்கறத பார்த்தோம். உங்களுக்கு இந்த 8 பைக்ஸ்ல எந்த பைக் ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கறத வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.